மெட்ரோபீப் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவநாடி பாபு சார் மீட் பண்ண வந்திருக்கோம். நம்ம வந்து வார வாரம் நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி வந்து மாதப்பலன் வந்து மிகப்பெரிய வரவேற்பு வந்து நம்மகிட்ட இருக்குது. அப்படி சொல்ல ஆன்மீகத்தை நம்பர் ஒன்னாக நம்ம வந்து தொகுத்து வந்துருக்கோம். அதுக்கு வந்து அகஸ்தியரோட பிளெஸிங்ஸ் வந்து நமக்கு நிறையவே இருக்குது அப்படின்னு நம்பரும். மேலும் வந்து நிறைய விஷயங்களை வந்து அகஸ்தியர் சொல்லிட்டுருக்காரு. இன்றைக்கி நம்ம பாபு சாரை மீட் பண்ண போகிறோம். அடுத்த மாதம் ராசி பலன், 12 ராசிக்கு என்ன மாதிரியான அனுகூலங்கள்லாம் கிடைக்க போகுது, எப்படி இருக்க போகிறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். சார் வணக்கம். வணக்கம் மெட்ரோபீப் நேயர்களுக்கும் கோடானுக்குரிய ரசிகளுக்கும். அடுத்த மாதமான மாசி மாசம் வந்து பிப்ரவரி வந்து எப்படி இருக்க போகுது? 12 ராசி பிப்ரவரி தை மாசத்தோட சேர்ந்து மாசி மாசமும் சேர்ந்து கண்டிப்பா மேஷராசினியர்கள், அதுவும் பர்டிகுலர் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம், ஒன்றும் ஃபேமிலியில் வந்து சண்டை ஓயவே இல்லை, ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்தினே இருக்குது, ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனைகள் இருக்குது, அதில் வேலையில் வந்து டீக்ரேட் ஆகக்கூடிய நிலைமைகள் இருக்குது இப்போது. ஸோ ரெண்டாம் இடத்துல செப்பாய் அவ்வளோ வலுவாக இல்லை, வேலையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அது இல்லாமல் ஆசோலேஷன் மைண்டாக இருக்காங்க, இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமா, எதுக்கெல்லாம் வேறு இடத்துக்கு போயிடலாமா, வேறு ஊருக்கு போகலாமா அப்படின்ற ஒரு ஆசோலேஷன் இருக்குது. இப்போ அந்த ஸ்டடினஸ் கொடுக்காது உங்களுக்கு வந்து மார்ச் எண்ட் வரைக்குமே இந்த ஸ்டடினஸ் வராது. ஏன்னா செவ்வாய் மாறுற வரைக்கும், செவ்வாய் மாறின அப்புறமா தான் உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த வழிகள் கிடைக்கும். ரெண்டாம் வீட்டில் செவ்வாய் உட்காந்துனால குடும்பஸ்தானாதிபதி, அதனால் வீட்டோட வழிகள், அது நமக்கு திருமண தடைகள், எந்த ஒரு போக்குவரத்துமே வந்து செய்ய முடியல, எங்குமே போக முடியல, எதுனா ஒரு காரியத்தை எடுத்தால் உங்களுக்கு தடை வந்துனே இருக்கும். மெயினாக நீங்கள் முருகரை வந்து கண்டிப்பாக வேண்டது நல்ல பலனை கொடுக்கும். முருகர் வழிபாடு தான் இந்த மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு தேவைப்படுது. அதே நேரத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டிங், செவ்வாய்க்கிழமைனா கொஞ்சம் ஃபாஸ்டிங் கிரீம் நல்லது. ஹெல்த் இஷ்யூஸ், காப் சம்மந்தப்பட்டது, வயிறு அது சம்மந்தப்பட்ட இடத்துல ப்ராப்ளம் வரும். சூட்டு தன்மையால் கொஞ்சம் அவதிப்படுவாங்க. கண் சம்மந்தப்பட்டது, தலை பாரங்கள் வரும். லேடிஸ்க்கு பர்டிகுலராக வந்து அவங்களுக்கு வந்து படுத்து எழுந்துக்க முடியல, கால் வலி, அது சம்மந்தப்பட்ட நர்வஸ் இஷ்யூஸ்லாம் வரலாம். ஆனால் போகும்போது சரியாயிடும். இந்த மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. மெயினாக இந்த மாதம் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லது, பிராணாயாமம் பண்ணுறது நல்லது, வாக்கிங் பண்ணுறவங்க இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த மாதம் எதிர்பார்த்த பலன்கள் இல்லை, இருந்தாலும் வலுவாக இருக்கும், மைண்ட் வந்துருமா. முருகரை வேண்ட வேண்டாம், செவ்வாய்க்கிழமை முருகரை வேண்ட வேண்டாம். அதேமாதிரி செவ்வாய்க்கிழமையில் ஃபாஸ்டிங் பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் கட் பண்ண, இந்த ஒரு மாதத்தில் காரியங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய நிலைமைக்கு வந்துடும் வந்துடும். அதே கிருத்திகை வந்து புது புது வழி, புது நட்பு, புது வேலைகள், புது வழிகள் கிடைச்சது அதே மேஷத்தில். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. கிருத்திகை கொஞ்சம் பரவாயில்ல, நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாதம் ஸோ இந்த ரெண்டு நட்சத்திரத்துக்கு எதிர்பார்த்த அனுகூலங்கள் கடையில். அதே நேரத்தில் குரு சனி மாறியும் 11 வீட்டுக்கு சனி வந்து கூட பெரிய பலன் எதிர்பார்க்க முடியாது, போதான் கொடுப்பான் அப்படின்றத சொல்கிறேன். ரிஷபராசி நேயர்கள், கிருத்திகைக்கு எந்த பிரச்சனை ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ரோகிணி மிருகசேஷம், ரோகிணி நட்சத்திரம் மிருகசேஷம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுலேயும் மிருகசேஷம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். காரிய தடைகள், வேலைகள் வராது, ஆசோலேஷன் மைண்ட், எந்த வேலை எடுக்கிறதுன்னு தெரியாது, எதுக்கு நம்ம போகிறோம் என்னத்துக்கு வரன்றது தெரியாது, அந்த மாதிரி ஒரு நிலைமைகள் ஏற்படும். மைண்ட் வந்து வேவரிங் இருக்கும், ஒரு சரியான ஸ்டடியாக இருக்காது. ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். ரெண்டாவது வந்து திருமண தடைகள், அது வந்து போக்குவரத்துகள், போக்குவரத்து சரியான ஒரு போக்குவரத்து இருக்காது, வேறு வேறு இடத்துல மாறி போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதே நேரத்தில் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் பொறுமையாக போகிறது இவங்களுக்கு நல்லது. இன்னும் அடுத்த மாதம் செவ்வாய் மாறுற வரைக்கும், ஸோ மார்ச் எண்டு வரைக்கும் இவங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு எல்லாமே காரிய தடைகள், வழிகள், வெற்றிகள் எல்லாமே கிடைக்கும். வீட்டு குழப்பம், குடும்ப சண்டைகள்,
வீட்டில் வந்து ஒரு நிம்மதி இருக்காது, வீட்டு உள்ளே இருக்கணுமா வேணா வெளியே போகலாம் அப்படின்ற ஒரு விவரிங் தான் வரும். பர்டிகுலராக முழு விசேஷம் நட்சத்திரத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக அது மாறிடும். பெருமாள் கோயில் போகிறது தான் நல்லது. சனிக்கே வேணாம் பெருமாள் கோயில் போங்க. பெருமாளை வழிபாடு பண்ண பண்ண அந்த ரிஷபராசிங்களுக்கு வழி வரும். பிரதோஷத்துக்கு தேன் கொடுக்கலாம், தேன் கொடுத்தா நல்லா இருந்தாலும் பெருமாள் கோயில் போக போக நல்ல ஒரு பெரிய பலன்கள் கிடைக்கும். மிதனராசினியருக்கு பாக்கியாதிபதி சனி வந்து கூட பலன் கிடையாது. குடும்ப பிரச்சனை, ஃபேமிலிக்குள்ளே ரொம்ப குழப்பங்கள், கடன் எக்கச்சக்கமாக வாங்கின்னு இருக்காங்க. எந்த ஒரு காரியத்தையும் சரியாக தடங்கன்னு இல்லை, கடன் தீரமாட்டேந்து எங்கே போனாலும் வழி கிடையாது. அது கலை சம்மந்தப்பட்ட துறைகளுக்கு வேலை மட்டும் செய்கிறோம், எந்தக்கான பலன் கிடைக்க மாட்டேந்து அந்த மாதிரி ஒரு வேவரிங் மைண்டாக இருப்பாங்க. வேலையில் வந்து டிகிரேட், வேறு ஊருக்கு போகலாம், வேறு பல முயற்சிகள், படிக்கிற பசங்களுக்கு வந்து படிப்பு வந்து சரியான ஒரு வழியாக கிடைக்காமல் இருக்குது. ஸோ இந்த மார்ச் மாதம் எண்டு வரைக்குமே விரையாதிபதி வீட்டில் செலவுகள் அதிகமாக இருக்கும். வாகனங்கள் பார்த்து ஓட்டுறது, அதுக்கான வழிகள் பண்ணுறது ரொம்ப நல்லது. இருந்தாலும் இவங்க வந்து முக்கியமாக சனீஸ்வரனுக்கு ஒரு மூணு வாரம் சனிக்கிழமை சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை பண்ணுறது நல்லது. சனிக்கிழமையில் அது இல்லாமல் ஆஞ்சநேயரை வணங்குறது நல்லது. ஆஞ்சநேயரை வணங்க சொல்ல காரியங்களும் வெற்றிகளும் மன தைரியத்தையும் உருவாக்கி அவங்களோட பலத்தை உருவாக்கணும். அதுலேருந்து ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அதாவது புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் கடகராசினியருக்கு, அதுலேயும் புனர்பூசத்துக்கு வந்து சின்ன சின்ன குழப்பங்கள் வந்தாலும் பூசம் ஆயுள்யத்துக்கு நல்லா இருக்கு. எதிர்பார்க்காத பணவர்கள் வசூல், பின்னாடி கொடுத்த பணங்கள், இப்போ வரக்கூடிய நிலைமைகள், அதுக்கான வசூல்கள் வர ஆரம்பிச்சிடும். அதே நேரத்தில் இடம் விற்கிறது, இடம் வாங்கி விற்கிறது, ரியல் எஸ்டேட் பண்ணுறது, வர்த்தகத்தில் வழி பண்ணுறது, இதெல்லாம் வந்து இந்த மந்த் எண்டு வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு அதுக்கூட வழி பண்ணாங்க. அடுத்த மாதம் இவங்களுக்கு நல்ல ஒரு பெரிய பலன் வந்து கொடுத்து, இந்த மந்த் எண்டு ஜனவரி நினச்சி போகிறாங்க, பிப்ரவரி வரைக்கும் பிப்ரவரி மந்த் எண்டு வரைக்கும் அவங்க வழி பண்ணிவிட்டு அதுக்கான பலன் செய்கிறது நல்லது. நல்ல ஒரு பலன் அவங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் எதிர்பார்க்காத பணங்கள், காரிய தடைகள், திருமணங்களுக்கு உண்டான வழிகள் வந்து ஏற்பாடுகள் நடக்கும். நல்ல செய்திகள், உறவு வழியாக நல்ல பலன்கள் வந்து சேரும். வெளிநாட்டவரோட உறவுகள், வேற நாட்டுக்கு போனோம், வேற ஊர்ல போய் இருக்கலாம் அப்படின்ற ஒரு தொடர்புகள் ஏற்படுத்தி புது விசா, புது வழி, செயல்பாடு எல்லாமே ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியதா இருக்கு. அது இல்லாமல் தட்சிணாமூர்த்தி குருவை வணங்குறது ஒரு பெரிய பலனை கொடுக்கும். என்னதான் அஷ்டம சனி வந்தாலும் பயட வேணாம், சின்ன சின்ன எழுத்தை தான் படுத்துமே தவிர இப்போ நீங்கள் இதுக்கான பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை, தைரியமாக இருங்க. அதுவும் பர்டிகுலராக ஆயிலையும் புனர்பூச நட்சத்திரம், ஸோ ஆயிலையும் பூச நட்சத்திரம் ரெண்டுமே நல்லா இருக்கு. புனர்பூசது தான் கொஞ்சம் ட்ரபுள் வரும், புற சரி ஆயிடும். சிம்மராசி மகம் பூரம் அதில் வந்து உத்தரம். ஸோ மகம் பூரம் உத்தரம் மூணுத்துக்குமே நல்லாயிருக்கு. வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பணங்கள், அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து சில செயல்கள் வந்து வெற்றி கிடைக்கும். அரசியல்வாதிக்கு உயர்ந்த நிலைமைகள், உயர்ந்த வழி, சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ், சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வந்து அது மறைஞ்சிரும், பெருசாக இருக்காது. சின்ன சின்ன மருந்துகள் வழி பண்ணி செஞ்சுப்பாங்க. அதே நேரத்தில் வேறு ஊர் போகிறது, வெளிநாட்டோட தொடர்பு கிடைக்கிறது, இந்த ரியல் எஸ்டேட்டில் வந்து நல்ல பணத்தை பார்க்கக்கூடியது, புது வழியான வியாபாரங்கள் வந்து வித்துரும், அதுக்கான வழியும் அவங்களுக்கு கிடைக்கும். திடீர்னு எதிர்பார்க்காத பணங்கள் வரப்போது இந்த ராசிக்காரர்களுக்கு அதுவும் அமோகமாக இருக்குது. சனி போய் நல்ல வழியாக உட்காந்துருந்தா, ஏழில் போய் உட்காந்துருந்தாலும் நிறைய பேர் கண்ட சனி வாங்க, அது வந்து உடம்பை தான் சின்ன சின்னதாக படுத்தி வழி பண்ணுவானே தவிர மற்றபடி பயம் இல்லை. கஜகேசரி வரும், அதனால் யோகங்கள் உண்டு. அவங்க விநாயகரை வேண்டது நல்லது. அது இல்லாமல் சிவனுக்கு வந்து பெரும்பாலும் சிவன் கோயில் போயிட்டு சிவனுக்கு வழிபாடுகள் கொடுத்துனே தான் நல்லாயிருக்கும். அதுலேயும் வந்து உத்தரம் பூரம் இது ரெண்டுமே நல்ல ஒரு நிலைமைக்கு போகக்கூடிய நிலைமை இருக்குன்றதை சொல்கிறேன்.
சொல்றாரு. அதுலேயும் வந்து இந்த கன்னியாராசினியர்கள் உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரம், அது அஸ்தரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரத்துக்கு ஒன்றும் அமுகமாக இருக்குது. இந்த வாட்டி பணவரவுகள் தேவையில்லாத எங்கெங்கே பிரச்சனைகள் ஆச்சு, அந்த பிரச்சனைகள் பழசாக உருவான பிரச்சனைகள் வந்து ஒரு தீர்வு காண்றது. கலைத்துறையில் புது முயற்சிகள், புது உணர்வுகள், புது வழியான சிந்தனைகள் ஏற்பட்டு அந்த கலைத்துறையை வந்து டெவலப் பண்ணி காட்டுறது, அந்த மாதிரியான நிலைமைகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதம். அதுக்கான வழி கிடைக்கும். அது இல்லாமல் அவங்க வர்த்தகத்துறையில் இருக்கவங்களும் தொழில்துறையில் இருக்கவும் வேலை கல்வித்துறையில் இருக்கவும் மற்றவங்க டீச் பண்ணுறவங்களுக்காக நல்ல ஒரு டெவலப்மெண்ட் வரும். ஸ்கூல் பசங்களுக்கும் படிப்பு துறையில் ஒரு நல்ல வழி வரும். பர்டிகுலராக அஸ்தந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு ரொம்ப வலுவாக இருக்குது. எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நல்லா போகக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. அது இல்லாமல் இவங்க மெயினாக வந்து சிவனோட வழிபாடு தான். சிவனை போய் எப்பப்போ பார்க்குறாங்களோ அது நல்லாயிருக்கும். தியானம் பண்ணுறது நல்லது. கொஞ்சம் வயசானவங்க மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. அவங்களுக்கு காப் சம்மந்தப்பட்டது, இரும்பல், வயிறு சம்மந்தப்பட்ட பிணிகள், கால் சம்மந்தப்பட்ட ப்ரெஷர் சம்மந்தப்பட்ட பிணிகள் எதிர்பார்க்காம உணவுகள் அதிகமாக உட்கொள்ளணுடையனா அதை குறைச்சி அதுக்கான வழிகள் பண்ணுங்கள். அதே நேரத்தில் நடுத்தர வயதில் இருக்கவங்களும் அதை குறைச்சி அதுக்கான வழி பண்ணாங்கன்னா பிரச்சனைகள் தீரும். எந்த ஒரு குழப்பம் கிடையாது. இந்த மாதம் அதை வழி பண்ணக்கூடியது ரொம்ப அழகாக இருக்குன்றதை சொல்கிறார். புரியுதா? இவ்வளோ நாள் இருந்த தடைகள், அதனால் சனியில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகுது. பழைய பணங்கள் கொடுத்துகள் வாங்கல் பாக்கிகள் இதெல்லாம் வந்து வசூலாகும். அது இல்லாமல் தொழில்துறையில் முன்னேற்கக்கூடியவை எதிர்பார்க்காத பணங்கள், ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பணங்கள், இடம் விற்காத நிலைகள் இதெல்லாம் இந்த மாதம் அதாவது பிப்ரவரி மாதத்தில் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். அது இல்லாமல் தூக்கம் இல்லாமல் இருக்குது, சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, அதுவும் மாற்றங்கள் வரும். பர்டிகுலராக சித்திரை நட்சத்திரத்துக்கு வந்து மனசில் ஒரு பயம், எந்த காரியம் நடக்கலைன்றதெல்லாம் இளமேட்டு நடக்க ஆரம்பிச்சிடும். கடன்கள் நிறைய வாங்கியிருப்பாங்க, அந்த கடன்லாம் திருப்பி கொடுத்து அதுக்கான வழியும் ஒரு புது இடத்த புதுப்பிக்கிறது, புது வழி வீட்டை வந்து கொஞ்சம் வந்து ரெனோவேஷன் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு நன்மைகள் ஏற்பட்டு அதுக்கான பலன்கள் கொடுக்கும். கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பலன் இருக்குது. அதே நேரத்தில் சின்ன சின்ன பசங்கள் படிப்புக்கும் அவங்களோட நாலேஜுக்கும் நல்ல வழி வரும். காரணம் வந்து சுக்கரம் நல்ல இடத்துல போய் உட்காரலாம். அதனால் இவங்களுக்கு நல்ல பலமான காலத்து இருக்குது. அதனால் இவங்க பெருமாளை வென்றது தான் நல்லது. அது இல்லாமல் இவங்க வந்து முடிஞ்சால் திருநள்ளாறு போயிட்டு வந்தாங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய பலன் காத்திருக்கு. விஷயராசி, அதுலேயும் வந்து விசாகம், கேட்டை, அனுஷ நட்சத்திரம் இது மூணுத்துக்குமே ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது. அதுவும் கேட்டை அனுஷ நட்சத்திரத்துக்கு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரெண்டாவது வந்து பண விரயங்கள், செலவுகள் ஆரம்பிச்சிடும். வயசானவங்களாக இருந்தால் ரத்த அழுத்தம் இல்லை லங் சம்மந்தப்பட்டது, சுகர் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ட்ராவல் ரொம்ப பண்ண வேண்டாம். வெளியூருக்கு போகிறது வழி பண்ணுறதுலாம் தடையாயிடும். எந்த ஒரு காரணத்துக்குன்னு அது வழி பண்ண வேண்டாம். ரெண்டாவது பணத்தடைகள், கடன் வாங்க வேண்டிய ஏற்கனவே கடன் இருக்கும், கடன் வாங்க வேண்டிய நிலைமை இருக்கும். உங்கள் வேலையிலிருந்து விட வேண்டிய நிலையாயிடுவீங்க. ஸோ ரொம்ப கோவப்படுவீங்க, ரொம்ப அடமெண்ட்டாக இருப்பீங்க. வேலையை விட்டு விட்டுணும், வேறு வேலைக்கு போகணும், வேறு இடத்துக்கு போகணுன்ற ஒரு நிலைமைகள் ஏற்படும். இந்த ஒரு மாதம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. செவ்வாய்க்கு அங்காரகனுக்கு அர்ச்சனை பண்ணுறது, ஒரு செவ்வாய்க்காம முருகருக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணிவிடுங்க, ஒரு நல்ல பெரிய பலன் கிடைக்கும். அது இல்லாமல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயர் வணங்க ஆரம்பிச்சிடும். இளமேட்டு ஆஞ்சநேயர் தான் அவங்களுக்கு நல்ல வளம் வரும். குலதெய்வத்தை வேண்டது ஒரு பெரிய பலனை கிடைக்கும். திருமண தடைகள் இந்த ஒரு மாதம் வேணாம், நீங்கள் எதிர்பார்த்தது நடக்காது. அதாவது வேறு ஊருக்கு போனோன்னா அதுவும் தடையாயிடும். என்னோட விசா கிசாலாக
அப்புறமா எடுக்க வேண்டாம், நீங்கள் மார்ச் மாதத்துக்கு அப்புறமா எடுக்கிறது பெரிய பலனாக கொடுக்கும். அது தனுசு நேயர்கள், அதுவும் பர்டிகுலராக வந்து இவங்களுக்கு வந்து போராடம் உத்திரம் இந்த நட்சத்திரம் மூலம் போராடும் உத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்துக்குமே ஒரு நல்ல பெரிய பலன்கள் காத்திருக்கு. ஏழரை நாட் சனி விட்டு வழிபது வாசல் வந்து உங்களுக்கு திறந்துருக்கு, நல்ல வழியாக வருது. காரிய தடைகள், திருமண தடைகள், அது இல்லாமல் உங்களுக்கு வந்து தொழிலோட தடைகள், தொழிலில் புது வழியான வர்த்தகங்கள், தொழில் வந்து புதுதாக மேன்மையாக நம்ம போய் அதுக்கு செயல் பண்ணக்கூடிய நிலைமைகள், எல்லா வழிபாடு ஏற்பாடுகளும் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அது இல்லாமல் நீங்கள் வந்து சனீஸ்வரனுக்கு வந்து திருநள்ளாறு போய் வழி பண்ணிட்டு வந்தாலும் குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க, அதுதான் உங்களை பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் எந்த கால் ஸ்டெப் வைக்கணும்னு நினைக்கிறோமோ தாராளமான ஸ்டெப் வைக்கலாம். அதிலே மூலமும் இந்த போராட நட்சத்திரம் ரொம்ப நாள் கல்யாணமாகவும் இருக்கும், அந்த கல்யாண விருத்திகள் வந்துடும். வீட்டை தேடி வரக்கூடிய நிலைமைகளும் மூலம் கல்யாணாவில் நினைக்காதவங்களுக்கு அவங்க வீடை தேடி ஆளுங்கள் வந்து வழி கேட்கக்கூடியவர்களுக்கு வந்துடும். நல்ல செய்திகள் வழிகள் அவங்கள தேடி வரப்போது நல்ல பலன்கள் காத்திருக்கு. குலதெய்வ வழிபாடு போது அவங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். மகராசிக்கு இன்னும் நல்லா ஆயிடுச்சு, சனி விட்டு போகிறதுனால அவங்களுக்கு வந்து கதவு திறந்தாச்சு. அது இல்லாமல் வேலைகள் நல்லாயிருக்கும், புது வேலைகள், புது வழி, இடம் மாறுது, வெளிநாட்டில் விசா கிடைக்கிறது, வெளிநாட்டிலே வேலை இருக்கவங்க வேறு இடத்துக்கு மாறுறது, அவங்களுக்கு வேலை போனாலும் சடனாக அவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, அந்த மாதிரியான நிலைமைகள் ஏற்படக்கூடிய நிலைமை இருக்குது. அதுவும் பர்டிகுலராக உத்திரம், உத்திரம், திருவோணம், அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரத்துக்குமே நல்லா இருக்குது. பர்டிகுலராக திருவோணம் அவிட்டத்துக்கு ஒரு பெரிய பலன் காத்திருக்கு. திருமணம் ஆகாத தடைகள் நீங்கிடும், வழிகள் வரும், வந்து பலன் கேட்பாங்க, நல்ல ஒரு பலன் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அது இல்லாமல் புது வர்த்தகம், புது தொழில், புது இடத்துக்கு போகிறதுக்கான முயற்சிகள், வேறு வீடு போகலாம், வேறு வீடு மாறின்னு போகலாம், ஒரு இடத்த வாங்கி வச்சுக்கலாம், கொஞ்சமாவது சேமிப்போன்ற ஒரு எண்ணங்கள் வந்துடும். நல்ல ஒரு பலன்கள் அவங்களுக்கு காத்திருக்கு. இவங்க திருநள்ளாறில் முடிச்சிட்டாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது இல்லாமல் இவங்க வந்து பித்தருக்கு தர்ப்பணம் பண்ணுறது, அது பண்ணாங்கன்னா ஒரு பெரிய பலன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் சாந்தி ஹோமங்கள் வீட்டில் வந்து நல்ல வந்து சாந்தி ஹோமங்கள் அமைதி அதுக்கான வழிக்கான தேடி வர்றது நல்லது. சிவ வழிபாடு இளமேட்டு அவங்க சிவனோட வழிபாடு, திங்கக்கிழமையான விரதம் இருக்குது, சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறது, திருமண தடைகள் இருந்தால் அந்த காரியங்கள் நீங்கி வெற்றி அடையிறதுக்கான வழிகள் கிடைக்கிறதுக்கு எதுக்கான பலன்கள்லாம் வரப்போகுதுன்றதை சொல்லிட்டேன். அதாவது கும்பராசினார்கள், அதுவும் பர்டிகுலராக வந்து அவிட்ட நட்சத்திரம், சதயம், புரட்டாதி நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்துக்குமே ரொம்ப ப்ராப்ளங்கள் ஏற்பட போகுது. விரயங்கள் இருக்குது, செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கும், வரத்துக்கு முன்னாடி செலவு, வீட்டில் குடும்ப பிரச்சனைகள், ஃபேமிலிக்குள்ளே இதுவரைக்கும் இருக்காத வழக்குகள் இன்னும் பெருசாகுது, தேவையில்லாத வழியில் மாட்டிக்காது, டைவர்ஸில் பிரச்சனையாவது, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள தகராறு வர்றது, பணங்கள் கடன் வாங்கி திருப்பிக்க முடியாது, நீங்கள் கொடுத்த பண்ணை கேட்டால் தரமாட்டாங்க, அந்த மாதிரி நிலைமைகள் இந்த மாதம் ஏற்படும். வாக்குவாதங்கள், இந்த வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்துக்குன்னு பொறுமையாக போகிறது, கோவில் வழிபாடுகள்லாம் போனீங்கன்னா அந்த வர பிரச்சனைகள் வந்து தீர்ந்துடும். மெயினாக வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணி ஆகணும். அது இல்லாமல் சனீஸ்வரனுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமை சனீஸ்வரனுக்கு தேங்காய் பழம்லாம் வாங்கி அர்ச்சனை பண்ணி அங்கேயே விட்டுட்டு வந்துடுங்க, அதுக்கான வழிகள் வரும். ரெண்டாவது வந்து எந்த பிரச்சனையில் மாட்டோன்னு தெரியாது,
இன்னல்கள், அது இல்லாமல் புதுசாக போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாட்டிக்காதீங்க. நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண தரம் பணம் தரங்க, அதெல்லாம் போய் இன்வால்வ் ஆகி மாட்டிக்காதீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது, அவனுக்கு நல்ல வழியை கிடைக்கும். இந்த பரிகாரம் போதும். அது இல்லாமல் மெயினாக வந்து அவங்க வீடை சுத்தமாக இருந்து இந்த ஏழை நாட்டு சங்கம் நடக்கிறதுனால ஜென்மத்தில் வந்திருக்காங்க, குழப்பத்தை ஏற்படுத்துவான், ஹெல்த் இஷ்யூஸ் வரும், படுக்கையில் படுக்க வச்சுருவானான்னு ஒரு பயிடும், கொஞ்சம் வயசானவங்களுக்கு அந்த மாதிரியே நிலைமையெல்லாம் மாறக்கூடிய நிலைமை இருக்குது. அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா நல்லா ஆகிடும். அதாவது மீனராசி, அதுவும் பர்டிகுலராக வந்து அவங்களுக்கு வந்து புரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். ஸோ அந்த புரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. வருமான செலவு இருக்குது, ரொம்ப விரயங்கள் இருக்குது, தேவையில்லாத வழக்கு வழியில் வந்து மாட்டிக்கிறது, போய் நீங்களே இன்வால்வ் ஆகிறது, உன்னத்திற்கு வந்து சைன் போடுறது, உன்னத்திற்கிட்ட பேசி பழகிறப்ப நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்கிறது, அந்த மாதிரி வார்த்தைகள் விடாதீங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்களில் சஞ்சரவுகள் வந்து அதிகமாக இருக்கும், வாக்குவாதங்கள் இருக்கும், குடும்ப சூழ்நிலையில் வந்து ஒரு ஹாப்பியாக இருக்காது, எல்லாமே இருக்கும், ஒரு ஹாப்பியாக இருக்குது. அது எல்லாமே தலை தூக்க முடியாமல் எங்கே பார்த்தாலும் என்னடா இந்த மாதிரியாக குழப்பம் ஏற்படுறது, ஒரு நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க, வேவரிங் மைண்ட் வந்துடும். வயசானவங்களுக்கு காப் ரத்த அழுத்தம் சம்மந்தப்படுறது கொஞ்சம் கேர் ஆகலாம், ரெண்டாவது சுகர் சம்மந்தப்படுறதுலாம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தெரியும். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான வழிகள் பண்ணிக்கோங்க. டாக்டர் மருத்துவ செக்கப் கொஞ்சம் வயசானவங்க செக்கப் பண்ணி அதுக்கான மருந்துகள் எடுக்கிறது நல்லது. அது இல்லாமல் இந்த சின்ன சின்ன பசங்க படிக்க சில வாகனங்கள், வண்டிகள் இதை ஓட்டுறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து ஒரு மாதம் அதுக்கான வழிகள், ஏன்னா வண்டியோட நிலைமைகள் சரியிருக்காது, சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. செவ்வாய் அதோடய பலன் இல்லாததுனால ரொம்ப குழப்பம். அது இல்லாமல் புது வீடு வாங்கலாம், புது இடம் வாங்கலாம், அங்கே போய் குழப்பத்தை ஏற்படுத்திக்காதீங்க. அது மூலியம் விரயங்கள் ஏற்படும், நிறைய செலவுகள் வந்து உங்களுக்கு தேடி வரும். அந்த செலவுகளை தவிர்க்கிறதுக்கு என்னென்ன வழி, புது இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே வேணாம், வீடு ஃபேமிலி குடும்பம் இருக்க வழிகள் எப்படி இருக்கோ அதை பார்த்துன்னு போனப்போதும் ரொம்ப இவங்க வந்து நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ணி வழி பண்ண வேணாம். கலைத்துறையிலையும் இவங்க இருப்பாங்க, அவங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து எதில் கிடைக்குதோ அதுக்கு அப்படியே எப்போ போகிறது தான் நல்ல ஒரு பலனை கொடுக்கும். மெயினாக இவங்க வந்து திருநள்ளார் கண்டிப்பாக போயிட்டு வரணும், உரையாதிபதி ஆரம்பிச்சிருக்கான், அதனால் போயிட்டு வந்து வழி பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா குச்சானூர் போயிட்டு அங்கே சனி பகவானுக்கு வந்து வழி பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லா வரும். எது இல்லாமல் ராகுக்கு எதுக்கு போகிறது நல்லது. ஸோ காலாசிரி போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பலனும், காற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது காற்றால் வரக்கூடியது ஆக்சிடென்ட்டு இன்சிடென்ட் தேவையில்லாத ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதுக்கான போயிட்டு வந்தீங்கன்னா அதை தவிர்த்து நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்குது. அதனால் எந்த பயம் இல்லை. இவங்களும் வீட்டில் சிவ வழிபாடு, வீடு சுத்தமாக வச்சு வழிபாடு பண்ணுறது, குலதெய்வத்தை வழிபாடு பண்ணாங்கன்னா இந்த ஒரு மாதத்துக்கான பிரச்சனைகள் தீரும். இது ஒரு மாதத்துக்கு நான் சொல்ல, டோட்டலாகவே ஒரு 2.5 வருஷத்துக்கு அதுக்கான வழி பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்லுங்கள். 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்ப அழகாக அழகாக கொடுத்தீங்க. அதுக்கும் மெயினாக நம்ம வந்து ஸ்பெஷலே வந்து அவங்களுக்கான ரெமெடியும் கொடுத்துருக்கோம், என்ன பண்ணால் சரியாயிடுங்க. அது இல்லை, அவங்க பாதுகாப்பாக இருக்கு, நான் சும்மா சின்ன சின்னதாக சொல்கிறேன், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, பொறுமையாக சொல்லுவோம். டைம் இல்லாத பட்சத்தில் எப்படியாவது நம்ம வலுவ் பண்ணி படிக்கணும்னு கண்டிப்பாக அதை கொடுத்து தான் ஆகணும், மக்கள் போய் சேரணும்னு நினைக்கிறோம். அதனால பயம் இல்லை, நல்லபடியாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பொதுவாக வந்து இறை வழிபாடு பண்ணுறது நல்லது, போகிற காலத்தில் இறை வழிபாடு தான் அதிகமாக ஆகும், அந்த மாதிரி ஒரு நிலைமை வரப்போது தான் பார்க்க தான் போகிறோம். அதனால் இறை வழிபாடு பண்ணுறது நல்லதான், இறை வழிபாடு மனசால் நம்ம வேண்டுதல் நம்ம பலத்தை உருவாக்கி நம்ம மனபலத்தை உருவாக்குறது தான் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம், வேறு ஒன்றே கிடையாது. கண்டிப்பாக சார், மீண்டும் அடுத்த மாதம் வந்து ஒரு சிறப்பான ஒரு பலனோட மக்களை வந்து சந்திப்போம். அது வரையும் வணக்கம் சார். கண்டிப்பாக வணக்கம். மெட்ரோபீப் நாயர்களுக்கும் கோரானுக்கு ஒரு ரசிகளுக்கும் இன்னும் அகஸ்தியர் நிறைய சொல்வார். வணக்கம்.